ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய்யப்பம். இதை உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரெடிஷ்னலாக இந்த அப்பம் வந்து நெய்யில் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை பணியாரக்கல்ல சுட்டு எடுக்க போகிறோம். சரி வாங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பச்சரிசியை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி இப்போ நான் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட 2 சின்ன சைஸ் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா அந்த தண்ணியோடு சேர்ந்து கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது. இந்த டைமில் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி இருக்கும் இதில். வடிகட்டின வெல்லத்தை இப்போ நான் அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன சைஸ் தேங்காய் சின்னதாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா இந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின தேங்காவை இப்போ நான் மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானது நம்மளோட மாவு இதில் ஊற்றிடலாம். மாவு ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த மாவு இது நல்லா வெந்ததும் இப்போ இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 சைடும் நல்லா வேக வச்சு இதை நம்ம அப்பத்தை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த அப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.